கும்கி கூட்டணியுடன் பவர்ஃபுல் ரீ என்ட்ரியில் லக்ஷ்மி மேனன். தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான நடிகையாக பலம் வந்தவர் நடிகர் லக்ஷ்மி மேனன். இவர் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு அறிமுகமான கும்கி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கும்கி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது. அந்த படத்திற்காக இவருக்கு பல்வேறு விருதுகளும் குவிந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தர பாண்டியன், பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், மஞ்சப்பை, வேதாளம், மிருதன் உள்ளிட்ட பல படங்களை நடித்திருக்காங்க. இவர் கடைசியாக விஜய் சேதுபதியுடன் ரக்கை என்ற படத்தில் நடித்திருந்தாங்க. சமீபத்தில் இவர் வெளியிட்ட போட்டோ ஷூட் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் பேசப்பட்டார். அதே போல் இவர் விஜய் தொலைக்காட்சியில் இந்த ஆண்டு ஒளிபரப்பாக இருக்கும் பிக்பாஸில் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டு வந்தது. இது குறித்து அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை ஷேர் செய்திருக்காங்க. அதில் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதாக வெளியான தகவலை மறுத்திருக்காங்க. கேமராவுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்காக சண்டை போட முடியாது என்று கூறியிருந்தாங்க. இனிமேல் யாரும் இது போன்ற மோசமான நிகழ்ச்சிகளில் என் பெயரை இழுக்க மாட்டார்கள் என நம்புகிறேன் என்று கூறியிருந்தாங்க. இவர் தமிழ் சினிமாவில் கடைசியாக 2016 ரெக்க படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க. பிறகு அவர் படிப்பில் கவனம் செலுத்த போகிறேன் என்று கூறி சென்று விட்டாராம். லக்ஷ்மி மேனன் தமிழ் சினிமாவில் அடுத்ததாக விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக மீண்டும் ரீ என்ட்ரி கொடுக்க இருக்காங்களாம். இவர்கள் இருவரும் ஏற்கனவே கும்கி படத்தில் நடித்து பெரிய ஹிட் அடித்த ஜோடி. இயக்குனர் முத்தையா இயக்க உள்ள இந்த படத்திற்கு பேச்சு என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் நேரடியாக ஓடிடியில் திரையிடப்பட உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்களில் கூறப்படுது. லக்ஷ்மி மேனன் தற்போது திடீரென ஸ்லிம் ஆகி பல போட்டோக்களையும் பரதநாட்டிய வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க என்பதும் நம் அறிந்ததே. இயக்குநர்கள் பலர் இவருடைய எடையை காரணம் காட்டி பல படங்களில் இருந்து இவரை தள்ளி வைத்திருக்காங்களாம். இதனால் இவர் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக ஃபிட்டாக மாறியிருக்காங்களாம். 5 பிரபல இயக்குநர்கள் இணைந்த அந்தாலஜி படம் அமேசான் நிறுவனத்தின் முதல் அந்தாலஜி தமிழ் திரைப்படம் ஒன்று உருவாகியுள்ளது என்பது குறித்த செய்திகளை ஏற்கனவே பார்த்தோம். இந்த திரைப்படம் தற்போது ரிலீஸிற்கு தயாராக இருக்கு. புத்தம் புது காலை என்ற டைட்டிலுடன் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தை 5 இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க. 5 வெவ்வேறு பாகங்களாக உருவாகி இருக்கும் இந்த திரைப்படம் வெறும் 16 ஒளிபரப்பாக இருக்கு. 5 பாகங்களையும் சுகாஷினி மணிரத்னம், சுதா கோங்கரா, கார்த்திக் சுப்ராஜ், கௌதம் மேனன் மற்றும் ராஜீவ் மேனன் ஆகியோர் தனித்தனியாக இயக்கியிருக்காங்க. இந்த 5 பாகங்களின் தனித்தனி டைட்டில் மற்றும் நடித்தவர்கள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். சுதா கோங்கராவின் பட டைட்டில் இளமை இதோ இதோ. நடித்தவர்கள் காளிதாஸ் ஜெயராம், கல்யாணி பிரியதர்ஷன். சுஹாசினி மணிரத்னம் பட டைட்டில் காஃபி எனிஒன். நடித்தவர்கள் ஸ்ருதி ஹாசன், அனுஹாசன். ராஜீவ் மேனன் பட டைட்டில் ரீயூனியன். நடித்தவர்கள் ஆண்ட்ரியா, லீலா சாம்சன். கௌதம் மேனன் பட டைட்டில் அவரும் நானும் அவளும் நானும். நடித்தவர்கள் MS பாஸ்கர், ரித்து வர்மா. கார்த்திக் சுப்ராஜ் பட டைட்டில் மிராக்கல். நடித்தவர்கள் பாபி சிம்ஹா, முத்துக்குமார். தளபதி விஜயுடன் நடித்துள்ள மேகா ஆகாஷ் வீடியோ இணையத்தில் வைரல். தளபதி விஜய் 46 வயதான நிலையிலும் இன்னும் இளமையாக தோற்றம் அளிப்பதால் அவருடன் ஜோடி போட பல நடிகைகள் இயங்கிக் கொண்டிருக்காங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தளபதி விஜய் விளம்பர படங்களிலும் நடித்திருந்தார். அதிலும் முக்கியமான ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடை விளம்பரத்தில் நடித்தார். மலையாள நடிகர்களுடன் சேர்ந்து நடித்த ஜோஸ் அலுகாஸ் வீடியோ அப்பொழுதே பெரிய அளவில் பேசப்பட்டது. மலையாள நடிகர் பகத் பாசிலுடன் விஜய் நடித்திருந்தார். அதே போன்று ஒரு நகை விளம்பர வீடியோவில் தான் பிரபல நடிகை மேகா ஆகாஷுடன் தளபதி விஜய் நடித்துள்ள வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. தெலுங்கில் முன்னணி நடிகையாக பலம் வரும் மேகா ஆகாஷ் தற்போது தமிழில் தளபதி விஜயுடன் ஒரு படத்திலாவது ஜோடி போட்டுவிட வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருக்காங்களாம். அதற்காக அவரது வட்டாரங்களிலிருந்து வேண்டுமென்றே இந்த விளம்பர வீடியோவை மீண்டும் வைரலாக்கியிருக்காங்களாம். ஆனால் அந்த விளம்பரத்தில் விஜய்க்கு தங்கை போன்ற கதாபாத்திரம் தான் நடித்துள்ளார் போல் தெரியுது.